12th standard, unit 1, poem, The Castle. In the poem, the glossary is a pictures oda paakalam na Mahalakshmi. Turret wall, a small tower on top of a castle. Kottaila periya tower mari onu kattirupanga anganga. Anga kaavalalargal vandu ninditu yaradu varangala porangala nu solittu paapanga. Adha vandu turret wall. Mowers, people who trim grass and level the lawns. The grass ellam clean ah cut panni alaga designs ellam panni and the lawn ellam maintain pandranga mowers. Provender appadina food saapadu. Towering battlements, tall towers with openings to shoot the enemies. And the periya periya tower la opening irukum, and the opening la nda kaavalaligal paathittirupanga, and the opening la irundhe shoot pannuvanga edriyala edrigal yaradu vandanga na shoot pannuvanga. Adhu dhaan vandu towering battlements nu solrom. Tier, one above the other, onnuk mela onnu apdi adiki vechirukka mari irukku appadina adhu vandu tier. Friendly allies, helpful or supporting nations or armed forces. Oru nation innoru nation ku friendship a irukku appadina adu allies nu solrom. So friendly allies. Foothold, advantageous position. Namba romba comfortable la romba advantage irukkakudiya oru position la irukkuradhu foothold. Quick, alive, ரொம்ப லைவாக இருக்கிறது, உயிரோடு இருக்கிறத சொல்கிறோமா, அந்த மாதிரி ரொம்ப லைவாக அலைவாக இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. பெயிட், சம்திங் இன்டென்டட் டு என்டைஸ் சம்வன் டு டூ சம்திங். யாரையாவது ஏதாவது பண்ணணும்னா நம்ம ஐஸ் பிடிச்சி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுத்து அப்படிலாம் பண்ணுவோம்ல, அதுதான் பெயிட்னு சொல்லுவோம். ஃபிஷ் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா அதை தூண்டில் ஏதாவது அதுக்கு சாப்பாடு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது ஏதோ அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சாப்பிடும், படையல் வைக்கிறதெல்லாம் சொல்லுவோம், அதுதான் வந்து பெயிட். விக்கட், ஈவில் ஆர் மாரலி ராங், ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம், ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அதுதான் விக்கட். விக்கட் கேட், அ ஸ்மால் கேட், சின்னதாக ஒரு கேட் இருக்கும், பெரிய கேட் ஒன்று இருக்கும், ஸ்கூல்ஸில் பெரிய பெரிய காலேஜஸ்லலாம் பார்த்தோன்னா பெருசாக ஒரு கேட் இருக்கும், அதிலே குட்டியாக ஒரு கேட் இருக்கும், அதுதான் வந்து ஸ்மால் கேட். வைசன்ட் வார்டர், அண்ட் ஏஜ்ட் ஆர் ஓல்டு கார்டு, பாதுகாவலர் இருப்பாங்க, அதில் வயசான ஒரு பாதுகாவலர், அவங்கள தான் வந்து வைசன்ட் வார்டர் அப்படிங்கிறோம். மேஸ், அ விண்டிங் இன்ட்ரிகேட் கன்ஃபியூஷன் பாத். நம்ம அந்த ஒரு சில கேம்ஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா, எந்த ரூட்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அது அப்படியே அந்த அந்த வழியாக போனால் ஒரு சில இடத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், ஒரு சில இடத்துல ஈஸியாக நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுவோம், அதுதான் வந்து மேஸ், கன்ஃபியூஷனான ஒரு வழி, அதுதான் மேஸ். ட்ரெஷரஸ், டிஸ்லாயல், ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரோடு இருக்கிறது டிஸ்லாயல். லாயல் அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது, ஸோ இங்கே டிஸ்லாயல் அப்படின்னா நம்பிக்கையற்றத்தனமாக இருக்கிறது டிஸ்லாயல். ட்ரெஷரஸ், க்ரோன், லேமெண்ட், க்ரை, பயங்கரமாக அழுகிறது, அது க்ரௌன், லேமெண்ட் இல்லைனா க்ரை. சிட்டாடல், அ சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு, கோட்டை, அதுதான் வந்து சிட்டாடல் அப்படிங்கிறோம். ஓவர் த்ரோன், கான்குவர்ட் ஆர் டிஃபீட்டட், தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள வந்து அந்த பதவியிலேருந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிறோமா, தட் இஸ் ஓவர் த்ரோன். ஒரு ராஜாவை நம்ம போர்க்காலத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஓவர் த்ரோன், அந்த பதவியிலேருந்து அவங்கள எடுத்துடுறது. மெயின்டெயின் பிலீவ், நம்பிக்கை, அதுதான் வந்து மெயின்டெயின்.